உலகில் மிக பழமையான அணைகளில் ஒன்றுதான் கல்லணை. சிரியாவில் ஒன்று, ரோமானிய பிரதேசத்தில் ஒன்று, இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒன்று என்று பழமை வாய்ந்த அணைகளில் வெகு சிலவே எஞ்சியுள்ளன. உலகின் மிக பழமை வாய்ந்த நீர் மேலாண்மை திட்டம் மற்றும் அணை என்ற பெருமை கல்லணைக்கு உண்டு. கல்லணை கட்டப்பட்டுள்ளது காவேரி நதியின் குறுக்கே. இது இன்றும் பயன்பாட்டில் உள்ளது என்பது ஒரு ஆச்சரியம். கரிகால சோழன் என்ற பேர் அரசரால் கட்டப்பட்ட இந்த பிரம்மாண்ட நீர் வழிமுறைப்படுத்தும் அணை கட்டப்பட்டது 2ஆம் நூற்றாண்டில். திருச்சியிலிருந்து காவேரி ஆற்றின் கிளை கல்லணையை வந்தடைகின்றது. அங்கு காவேரி ஆறானது உள்ளாறு, காவேரி, வெண்ணாறு, புதுவாறு என 4ஆக பிரிகின்றது. காவேரி இவ்வாறு பிரியும் இடத்தில் கல்லணை கட்டப்பட்டுள்ளது. கல்லும் களிமண்ணும் மட்டுமே சேர்ந்த ஒரு அமைப்பு 1900 ஆண்டுகளுக்கு மேலாக காவேரி வெள்ளத்தை தடுத்து நிறுத்தி வருவது அதிசயமே என்று பலரும் புகழ்கின்றனர். பெருக்கெடுக்கும் காவேரிக்கு குறுக்கே எப்படி இப்படி ஒரு பிரம்மாண்ட அணையை கட்டினார்கள் என்ற கேள்வி இன்றும் ஆச்சரியத்துடன் கேட்கப்படுகின்றது. காலங்கள் கடந்து இன்றும் பயன்படும் விதத்தில் இந்த அணையை அன்றே கட்டியது நமது முன்னோர்களின் அறிவாற்றலுக்கு ஒரு சிறந்த சான்று. பெரிய பாறைகளை காவேரி ஆற்றில் கொட்டி களிமண் கொண்டு அந்த பாறைகளை ஒன்றிணைத்து ஆற்றின் மணலில் பாறைகளை வேரூன்ற செய்தது, பல மதகுகள் அமைத்து அணையின் வெள்ளத்தை கட்டுப்படுத்தியது, நீர் வீணாகாமல் வழிமுறைப்படுத்தியது என இந்த அணையை சிறந்த பொறியியல் பொக்கிஷமாக நமக்காக விட்டு சென்றுள்ளனர் நமது முன்னோர்கள். இளஞ்சென்னி என்ற சோழ மன்னரின் மகனான கரிகால சோழன் என்ற மாமன்னரால் கட்டப்பட்டதுதான் இந்த அணை. இவரின் முன்னோடி சிந்தனையின் வெளிப்பாடுதான் இந்த பகுதிகளில் காணப்படும் காவேரி ஆற்றின் உயர்ந்த கரைகள், ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கல்லணை மற்றும் இவர் வடிவமைத்த நீர் மேலாண்மை திட்டங்கள். கரிகால சோழன் என்ற இந்த மாமேதையை தமிழை மதிக்கும் நம் ஒவ்வொருவரும் கொண்டாடாவிட்டாலும் மறந்துவிடக்கூடாது என்பதே தமிழ் மொழி ஆய்வாளர்களின் அச்சம்.